ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்க கூட கோயில் தென்னரசு பேசுறேன். இன்னைக்கு நாம வாழ்க்கையில கடைபிடிக்க கூடிய நல்ல விஷயங்களை பத்தி உங்கட ஷேர் பண்ணிக்கலாம்னு விரும்புறேன். என்ன அந்த நல்ல விஷயம் அப்படினா, அதாவது நாம இந்த உலகத்துல நம்மள கைகால் சுகத்தோட கடை இறைவன் வந்து நல்லபடியா படைச்சிருக்காரு. நாம வந்து ஒரு குடும்பஸ்தரா இருப்போம். அதே மாதிரி இந்த விழாக்களை திருவிழாக்களை வந்து நல்லபடியா கொண்டாடுங்கன்னு சொல்லி நான் அன்போட கேட்டுக்கிறேன். அதாவது வந்து உங்க வீட்டுல என்ன திருவிழாக்கள் நடத்துவீங்கன்னா, காதுகுத்து திருவிழா காதுகுத்து விசேஷமாக நடத்துவீங்க, சடங்கு நடத்துவீங்க, இந்த மாதிரி வந்து விசேஷத்தை நல்லபடியாக நடத்துங்கன்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். ஏதோ சுயநலமாக சுருக்கமாக ஒரு நாலஞ்சு பேரை கூப்பிட்டு போனோம், காதுகுத்தினோம், வந்துட்டோம் அப்படின்னு இல்லாமல், நீங்கள் வந்துட்டு ஒரு பத்திரிக்கை அடித்து, நீங்கள் வந்துட்டு ஒரு குறு சொந்த பந்தங்கள்லாம் சொல்லி நல்லா சாப்பாடு போட்டு அவங்கள வந்துட்டு அந்த அந்த விழாவுக்கு கூப்பிட்டு அவங்கள மொய் விருந்து வச்சு நீங்கள் வந்து நடத்துறது நான் அன்போட கேட்டுக்கிறேன். இதை வந்து ஒவ்வொருத்தரும் வாழ்க்கையில் கடைபிடிக்கணும். அதாவது ஒரு சாதாரண ஒரு காதுகுத்து விழாவை வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிறாம நல்லபடியாக விசேஷமாக கொண்டாடுங்க. அதே மாதிரி கல்யாணத்தையும் நல்லபடியாக கொண்டாடுங்க. அதே மாதிரி சடங்கு வைக்கிறதையும் நீங்கள் நல்லா கொண்டாடுங்க அப்படின்னு சொல்லி அன்போட கேட்டுக்கிறேன். ஒவ்வொரு விசேஷத்தையும் நல்லபடியாக கொண்டாடுங்க. அப்போ தான் வந்துட்டு திருவிழாக்களில் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எல்லா உறவினர்களையும் அன்னைக்கு விசேஷத்தப்ப கூப்பிட்ருப்பீங்க, அவங்க மொய் விருந்து வச்சுருப்பீங்க, அவங்க வந்து எல்லாமே உங்கள் வீட்டுக்கு வருவாங்க, உங்களை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி உங்களுக்கும் தெரியும். அப்போ வந்து இப்போ வந்து அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். அதே மாதிரி எந்த ஒரு விசேஷம் வச்சாலும் நீங்கள் அவங்களுக்கு விசேஷம் வைக்கையில் நீங்கள் குடும்பத்தோடு அவங்களுக்கு போய் நீங்கள் மொய் விருந்து செய்வீங்க. இது மாதிரி இதை கடைப்பிடிங்க. கண்டிப்பாக ஒவ்வொருத்தரும் குடும்ப வாழ்க்கையில் மனித வாழ்க்கையில் இதை கண்டிப்பாக கடைப்பிடிக்கணும்னு நான் கூட கேட்டுக்கிறேன். நிறைய விழாக்கள் இருக்குது. அதே மாதிரி நாம் வந்து பிள்ளைகளுடைய பிறந்த நாள் விழாக்கள் நல்லா கொண்டாடலாம். அதே மாதிரி கல்யாண நாளை கொண்டாடலாம். அதே மாதிரி பெற்றோர்களுடைய திருமண நாளை கொண்டாடலாம். இப்படி பல்வேறு விழாக்கள் இருக்குது. அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் வந்துட்டு எல்லாமே சந்தோஷமாக எடுத்து நம்ம வந்து இந்த விழாக்களை கொண்டாடணும்னு நான் கூட கேட்டுக்கிறேன். அதாவது வந்து சிம்பிளாக முடிச்சுக்கிறேன், யார் வர வேணாம், நம்ம மட்டும் கோயிலுக்கு போயிட்டு காது பிள்ளைகளுக்கு காது ஊற்றிட்டு வந்துடுவோம்னு சுயநலமாக இருக்காமல் எல்லாரையும் ஒரு பத்திரிக்கை அடித்து வரவழைச்சு, சொந்தங்களில் வரவழைச்சு அவங்க முன்னாடி வந்து இன்னாருடைய குழந்தை காதணி விழா பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துன்னா எல்லாருக்கும் ஊர் மக்களுக்கு எல்லாம் தெரியும், உங்களுக்கு எத்தனை குழந்தைகள் இருக்குது, இவங்க சொந்த பந்தவங்கள்லாம் எவ்வளோ பேர், என்ன என்ற எல்லா விவரமும் நல்லா எல்லாருக்குமே தெரியும், பெருமையாக பேசுவாங்க. அதே மாதிரி சடங்கு கல்யாணம் இந்த விசேஷங்கள்லாம் சிறப்பான முறையில் நடத்துங்கன்னு நான் கூட கேட்டுக்கிறேன். சிம்பிளாக நடத்தாமல் நல்ல சிறப்பான முறையில் நடத்துனீங்கன்னா நீங்கள் வந்து இந்த பிறப்பில் வந்துட்டு குடும்ப விழாக்களை வந்து சிறப்பாக நடத்துங்க. அதே மாதிரி அடுத்தவங்க குடும்ப விழாக்களில் நீங்கள் வந்து குடும்பத்தோடு போய் கலந்துக்கங்க. அப்படி வாழ்க்கையில் கடைபிடிச்சிங்கன்னா மிக மிக நல்லதுன்னு நான் கூட கேட்டுக்கிறேன். தயவுசெய்து அதே மாதிரி நீங்கள் விழாக்கள் நடத்தி நீங்கள் வந்து அவங்களுக்கு உறவினர்களுக்கெல்லாம் உணவு அளிப்பீங்க. அது வந்து மிகவும் அளவிட முடியாது. அவங்க வந்து அன்னைக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு வந்து எல்லாரும் சாப்பிட்டு போவாங்க. அந்த மாதிரி அந்த உறவினர்களுக்கெல்லாம் அன்னைக்கு வந்து நீங்கள் வந்து உணவு படைப்பீங்க. அப்படி ஒரு சம்பவம் வந்து வெளியில் எங்கேயும் இது பண்ண முடியாது. அந்த விழாக்கள் நேரத்தில் தான் எல்லா உறவினர்களும் வருவாங்க. இது வந்து மிக மிக எல்லா குடும்பத்தாரும் கண்டிப்பாக நினச்சிக்கணும். அதாவது சடங்கு காதுகுத்து திருமண விழாக்களை வந்து பத்திரிக்கை அடித்து எல்லாமே நல்லபடியாக கொண்டாடுங்கன்னு உங்களை நான் அன்போடு கேட்டுக்கிறேன். வந்து ஒவ்வொரு குடும்பத்தாரும் இதை கடைப்பிடிக்கணும். நீங்கள் மொய் விருந்து வச்சுருப்பீங்க, அந்த மொய் பணத்தை வச்சு நீங்கள் வந்து உங்கள் வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்கலாம், ஒரு வீடு கட்டலாம், ஒரு கடன் அடைக்கலாம், ஏதாவது ஒரு வழியில் உதவும். அதே மாதிரி நீங்கள் வந்துட்டு அதை உடனே மொத்தமாக செய்யப்படுறது கிடையாது, கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் செய்வீங்க. அதே மாதிரி அவங்க மொய் விருந்து வச்சுருக்கப்ப நீங்கள் வந்து போய் அவங்க விழாக்களில் நீங்களும் கலந்துக்கிறனும் அதில் பங்கெடுத்துக்கிறனும் அப்படின்னு அன்போட கேட்டுக்கிறேன். இதை வந்து தயவுசெய்து ஒவ்வொரு குடும்பத்தாரும் கடைபிடிக்கிறோம்னு அன்போட கேட்டுக்கிறேன். நான் என்னுடைய வாழ்வில் இந்த மாதிரி விஷயங்களை நான் வந்து கடைபிடிக்கிறேன். அதே மாதிரி இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் இதே மாதிரி கடைபிடிக்கணும்னு நான் அன்போட கேட்டுக்கிறேன். ஒவ்வொருத்த வாழ்க்கையிலும் கண்டிப்பாக கடைபிடிக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அருகில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நோட்டிஃபிகேஷனில் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வரும். ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். யூடியூப் பேஜில் கூட கோயில் தென்னரசு செக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.